வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேக் ஓவர் டீல்ஸ். நான் வந்து இந்து. நான் வந்து இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல். நான் இது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், லைக் மேக்கப், ஹேர் கேர், ஸ்கின் கேர். எப்போவுமே நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டு எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ வந்து நான் கேஸ்டர் ஆயில் பற்றி சொல்ல போகிறேன். கேஸ்டர் ஆயில் நம்ம யூஸ்வலாக எல்லாம் இப்போ தீபாவளி சமயத்தில் விளக்கில் பார்த்துருப்போம், நம்ம சாமி கும்பிடும் போது பார்த்துருப்போம். நானும் யோசிச்சிருக்கேன், என்ன இது இவ்வளோ திக்காக கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் இதில் வந்து நிறையா ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்கின் பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். ஸ்கின்னில் வந்து இது ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஏன்னா இதோட விஸ்காசிட்டினா இதோட திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ த ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அண்ட் நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இப்போ டூர் போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, லைக் ரொம்ப கோல்டான பிளேசஸ் போகிறீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஏன்னா அந்த கோல்ட் பிளேசஸில் கோகோனட் ஆயில் வந்து உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. பட் இந்த கேஸ்டர் ஆயில் விஸ்காசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே நிற்கும் அண்ட் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கோம். அண்ட் இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியாது எது யூஸ் பண்ணணும்னு சொல்லி, நீங்கள் அப்போ வந்து நீங்கள் இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் வந்து இப்போது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க எப்போவுமே ஃபீல் பண்ணுவாங்க என் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படிலாம் சொல்லி. ஆனால் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப சீக்கிரம் ஏஜ் ஆக மாட்டாங்க. ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப சாப்லியாக, ரொம்ப ஃப்ரெக்கிள்ஸ், ஒரு மாதிரி ட்ரையாக இந்த சைட்லாம் வந்துடும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்கின் சுருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நான் இப்போ வந்து கேஸ்டர் ஆயிலோட யூசஸ் வந்து ஐப்ரோஸ்க்கும் ஐஸ்க்கும் சொல்ல போகிறேன். என் ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த சைட் வந்து தின்னாக இருக்கும், இந்த சைட் கொஞ்சம் திக்காக இருக்கும், முடியும் போது திக்காக இருக்கும், இந்த ஸ்டார்டிங் வந்து தின்னாக இருக்கும் ரெண்டு சைடுமே. எனக்கும் அப்படி தான் இருந்தது. அண்ட் ரொம்ப தின்னாக இருந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இப்போ த்ரெட்டிங்கும் பண்ணது கிடையாது. அண்ட் வந்து ஸோ அப்போ இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெறும் ஐப்ரோஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கேஸ்டர் ஆயிலை இந்த மாதிரி ஒரு ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கேஸ்டர் ஆயில் இது வந்து ரொம்ப என்ன ஸோ ஹை அண்ட் பிராண்ட் கேஸ்டர் பிராண்டட் கேஸ்டர் ஆயிலாம் கிடையாது. இது வந்து ஒரு நார்மல் பூஜை சாமான் விற்கிற பிளேசஸ், நார்மல் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஆமணக்கு எண்ணெய்ன்னு கேட்டால் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு விளக்கு என்ன ஆமணக்கு எண்ணெய் எது வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் அதை எடுத்து இது உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்னால் ஃபேஸில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து இருக்குது கேஸ்டர் ஆயில். நீங்கள் நாய்க்கா அப்படி பர்பிள் அந்த மாதிரி ஒரு .com போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஹை அண்ட் பிராண்ட்ஸ்லையும் சரி ஒரு நார்மலான பிராண்ட்லையும் நீங்கள் வந்து ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் வாங்கிக்கலாம். நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடல, நீங்கள் எங்கெங்கே ஹை பிராண்ட் வாங்கலாம் அப்படி என்னென்ன பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நைட்டில் போடுறது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக வீட்டில் இருக்கீங்களோ இல்லை நைட்லேயோ எப்போ வேணால் போட்டுக்கலாம். நைட்டில் போடுறது பெஸ்ட், ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஐஸ்க்கு ரெஸ்ட் கொடுப்பீங்க, எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எதுக்கும் உங்களுக்கு டஸ்ட் படாது எதுவும் படாது, நீங்கள் வந்து வெறும் தூங்க மட்டும் தான் போகிறீங்க. ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன், எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டு எங்கே கம்மியாக இருக்கோ லைக் இந்த சைடு வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணணும் எண்டு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்னொரு ப்ரஷ் இருக்கு, அந்த ப்ரஷ்ஷும் வந்து நான் வந்து இந்த சைடு எங்கேயாவது போட்டு வைக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷு வந்து ஒரு சைட் கோம் மாதிரி இன்னொரு சைட் ப்ரஷ் மாதிரி இருக்கும். அதுதான் நாங்கள் வந்து எப்போவுமே ஐப்ரோஸ்க்கு க்ரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரூப் பண்ணி இப்படி போடலாம் அண்ட் இந்த மாதிரி போட்டுட்டு ஓவர் நைட் விடலாம். இது வந்து ஐப்ரோஸ்க்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஐலாஷ்க்கு எப்படி போடுறதுன்னு கற்பறேன். ஸோ நான் இந்த ப்ரஷ் நார்மல் ப்ரஷ் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா நான் இது யூஸ் பண்ணிக்கேன். இது என்னோட ஹைலாஷஸை திக்காகவும் லாங்காகவும் ஆக்கியிருக்கு.
So now eye benefits, ninga eyebrows and eyelashes, use. So now vandu air benefits. So now vandu na castor oil adhaadu amanaku enna velakkenoda hair benefits solaporen adu mudikku evlo useful ah irukka podunga. So na mudikku enna nu use pannuvena like coconut oil vandu na enoda full hair ku use pannittu scalp mandala mattum indha castor oil use pandren ena vandu idu எப்படி நம்ம ஐப்ரோஸ் திக்கன் பண்ணோ அதே மாதிரி தான் ஸ்கால்ப்ல இருக்க ஹேரியும் திக்கன் பண்ணோம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு இங்க வந்து முடி கம்மியா இருக்கும் when compared to சொட்ட விலர மாதிரி இருக்கும். சோ அங்க வந்து நீங்க கொஞ்சம் இத எடுத்துட்டு லைட்டா ஹீட் பண்ணிட்டு ஸ்கால்ப்ல நீங்க போடலாம். சோ ஸ்கால்ப்ல இத யூஸ் பண்ணலாம். And இப்போ எனக்கு வந்து இங்க வந்து கலர் கலர்ட் ஹேரா இருக்கு ஓகேங்களா? சோ நான் கலர் பண்ணிருக்கேன். சோ எப்பமே கலர் பண்ணவங்களோட ஹேர் வந்து ரொம்ப dry ஆயிடும். எனக்கு யூசுவலாவே ரொம்ப dry ஆன ஹேர் தான். So, I am going to put this in the ends. I am going to do a video on hair oil. So, this is the ends. 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 So, this is the coconut oil la pottu mix panni kuda neenga podalam ena idu romba thick ah irukkanaala unga mudi appadi ottiko so adu illana neenga idu vandu coconut oil kuda pottu kuda neenga vandu apply pannikalam so idu onnu so idu vandu increase pannum hair growth second one vandu neenga ungalku dandruff ah irukku like or maathiri white white ah patch ah aagum sometimes adhu da dandruff so adhu maathiri aayichina நீங்க இந்த மாதிரி அது ஸ்கின் அதாவது climatic condition கூட இருக்கலாம் இல்ல நீங்க வந்து oil போடல ரொம்ப dry ஆன அதனால கூட ஆகலாம் சோ இது வந்து ரொம்ப moisturizing property இருக்கனால நீங்க வந்து இத நீங்க உங்களோட scalpல போடிங்கனா அந்த added oils என்ன அந்த dandruff அந்த என்ன சொல்ல dryness னால இருக்க அந்த வெள்ளை வெள்ளை வரது கூட போய்டும் சோ இது வந்து செகண்டா நான் வந்து hair care எப்படி யூஸ் பண்றது third வந்து இப்போ வந்து சில பேருக்கு வெள்ளை முடி இருக்கும் சோ நீங்க இதையோ கருவேப்பிலை இருக்குல கருவேப்பிலையோ இதையோ சேர்த்து அத கொஞ்சம் அரைச்சி இதல போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கனா அந்த கிரேனஸ் கூட வராது ஓகேங்களா சோ இத நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணல ஏனா எனக்கு நிறைய முடி இல்ல சோ நான் என் ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா வர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனா நான் படிச்சப்போ இது இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு வர்க் அவுட் ஆனது வந்து டாண்ட்ரஃப்க்கு மாய்ஸ்சரைசிங்க்கு hair intensity க்கு எனக்கு ரொம்ப அடர்த்தியான முடி இருக்கு அது வந்து நான் எப்பமே லைக் வீக்லி ரெண்டு வாட்டி நான் hair oil போடுறேன் சோ அப்ப வந்து இது கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் ஸ்கால்ப்க்கு மட்டும் ஸ்கால்ப்ல வந்து coconut oil போட மாட்டேன் only cap சோ இதுதான் வந்து castor oil ஓட skin hair and வந்து eyes and eyebrows ஓட benefits சோ இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நீங்க இது வந்து இது சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்ல நான் ட்ரை பண்ண வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒர்க் அவுட் ஆச்சு இல்லைன்னு அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ ரெக்கமெண்டேஷன் இதை நான் ட்ரை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இஃப் யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகும் தேங்க் யூ பை சோ ஐலாஷ்க்கு நீங்க அதே மாதிரி எடுத்துட்டு உங்க கை நீங்க வந்து உங்களுக்கு இது பிரஷ் எல்லாம் செட் ஆகாது கை தான் செட் ஆகும்னா நீங்க அந்த கை யூஸ் பண்ணுங்க ஐலாஷ்க்கு வந்து